பொள்ளாச்சி தேர்முட்டி பக்கத்தில் இந்த தினசரி காய்கறி மார்க்கெட் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற விநாயகர் கோயில் தான் பார்த்துட்ருக்குறோம். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இங்கே இருந்துச்சு. அந்த சமயத்தில் இந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டு போகிறது காய்கறி இறக்கிறதுக்கெல்லாம் பஸ்லேயே கொண்டு வந்து கைவண்டி வச்சு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பொள்ளாச்சியில் இருக்கிற காய்கறி மார்க்கெட்டுக்கு காலையில் நேரத்துலேயே போய் பார்க்கலன்னு சொல்லி வந்திருக்கேன். இந்த காய்கறி மார்க்கெட்டில் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேருந்து காலையில் 4 மணிலேருந்து அவங்களுடைய விவசாய விளைபொருட்களை கொண்டு வந்துடுறாங்க. அதனால் நானும் நேரத்துலேயே வந்துருக்கேன். முன்னாடி காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது, அதனால் வீடியோ ரெக்கார்டிங் சரியாக வெளிச்சமாக இருக்காது. அதனால் அந்த நேரத்தில் நடக்கிற கட்டணம் காலையில் தான் வந்தாங்க. காலையில் சொல்லிக்கிற ஒரு 15 வந்து தனித்தனிய லாரி இல்லை, சின்ன சின்ன டெங்கோடு எல்லாத்தையும் காய்கறி மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றாங்க விவசாயிகள். கூட அவங்க வண்டி ஏறி வர்றாங்க, சில பேர் கொண்டு வர்ற டிரைவர். முதல்லாம் தக்காளி பார்த்தீங்கன்னா கூடையில் கொண்டு வருவாங்க, இப்போ பிளாஸ்டிக் பெட்டியில் கொண்டு வந்து வச்சுட்டு பெட்டி மீன் திருப்பி எடுத்துட்டு போயிடுறாங்க. மற்ற காய்கறிகள்லாம் சாக்கு பையில் போட்டு கொண்டு வந்து வச்சுட்டு சாக்கு பையோடு சேர்த்து தான் கொடுத்துட்டு போனோம். திரும்ப சாக்கு பை எல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் சாக்கு பை திரும்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. விவசாயிகளுக்கான அவங்க திரும்ப கிடைக்காது. காலையில் தக்காளி தண்ணியாக ஏற்றுறது ஏற்றுறதுக்கு மூட்டைக்கு 1 மணிக்கு 3 ரூபா, இதுக்கு 3 ரூபாய்ங்க. 6:30 ஆரம்பிக்கும். 7:30 ஆரம்பிக்கிற சமயத்தில் வியாபாரிகள்லாம் போட்டு போட்டு அவங்களுடைய ரேட்டை சொல்லுவாங்க. அவங்களுக்கு யார் அதிகபட்சமாக போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த காய்கறி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடியே ஏற்கனவே இருக்கிற பழக்கத்தில் ஏலம் கை விலை அப்படிங்கிற பேரில் வியாபாரிகளை பார்த்து ஒரு ரேட் முடியும். 1 கிலோ 5 ரூபா தான் தக்காளி வைக்கிற ரேட் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு காய்கறிக்கும் ரேட் வச்சு ஏலத்துக்கு முன்னாடியே 25% காய்கறிகள்லாம் வியாபாரிகளுக்கு நேரடியாக விவசாயிகளுடைய கையிலேருந்து வாங்கி வியாபாரிகள் கொடுத்துட்றாங்க. மீதி இருக்கிற காய்கறிகளை மட்டும்தான் ஏலம் வாங்க. 10% விவசாயிகிட்டருந்து எடுத்த பின்னாடி ஒரு கூடைக்கு அல்லது சாக்கு 2 ரூபா சுங்கங்கிற பேரில் எடுத்து அதையும் கழிச்சிடுவாங்க. சுங்கமான எல்லாத்தையும் வசூல் பண்ணி பின்னாடி சுங்கம் நடத்துறதுன்னு சொல்லி நம்ம முனிசிபாலிட்டியிலேருந்து ஏலம் எடுத்த ஒருத்தருக்கு அந்த பணம் பேசுவாங்க. தக்காளி 130 ரூபாய்க்கு எடுத்துன்னா 13 ரூபா ஏலம் விடுறவங்களுக்கு லாபம், 2 ரூபா கமிஷனாக போயிடும். அப்போ 15 ரூபா போச்சுன்னா இவங்களுக்கு கிடைக்கிறது 115 ரூபா தான். 115 ரூபாயில் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூடைக்கு 20 ரூபா, அங்கே ஏற்றுறதுக்கு 16 ரூபாய் குறைஞ்சிட்டாங்க கொரோனா காரணத்தினால. கேரளாவில் வர்றவங்க கேரளா லாக்டவுன் இருக்கிறதுனால பெருசாக வரவில்லை. வாரத்தில் எல்லா நாளும் மார்க்கெட் ஒரு 20 30 40 50 60 70 80 90 100
பிரச்சனை இல்லைங்க. தக்காளி இதெல்லாம் வச்சு நம்ம ரொம்ப சிரமப்படுறது ரெண்டு கண்ணு அப்படிதான் போயிடும். நான் சொல்லி ஒருத்தருங்க கட்டிக்கிறாருங்க, ஒரு 1500 செடி கட்டிக்கிறாரு, ஒரு ஏக்கராக்கு 1100 செடி குடிக்குங்க. ஏழுக்கு ஏழு வைக்கணும். ஆமாங்க, ஏழுக்கு ஏழு வச்சா தேனுங்க. வாழை மாதிரி வாழை வந்து 6-6 நட்டுறோம், இதை வந்து 7-7 நட்டலாங்க. கொஞ்சம் செடி புழக்கமா நட்டுற அளவுக்கு வளர்த்தி போக வளர்த்தி போகாம இருந்ததுன்னா நம்ம காய் பொறிக்கிறோட வந்து பப்பாளி, புடலங்காய், காலிஃப்ளவருங்க, மிளகாய், இந்த நாளையும் நம்மளது இருக்குதுங்க. மற்றவங்களுக்கு மற்றவங்களும் நான் கொண்டு வரது பார்த்ததுன்னா கத்திரிக்காய்ங்க, அவரைக்காய், தக்காளி, மல்லித்தலை. இன்னைக்கு ஏற்றிட்டு வந்தது, இன்னைக்கு கொண்டு வந்தது. எந்த ஊர்ல இருந்து கொண்டு வரீங்க? நாங்கள் கொண்டு வரது இப்போ கிருஷ்ணாபுரத்துக்கிட்ட இருந்து வர்றோங்க. கிருஷ்ணாபுரம், செஞ்சேரி மலை, மொகானூர், ஜெக்காரவாளையம், செட்டிபுதூர், நேகமம், இது வரைக்கும் கள்ளிப்பட்டியில கூட கடைசியாக ஏற்றிக்கிறோம். இப்போ ஏற்றிட்டு வந்தது கிடையாது. உங்கள் வண்டிக்குள்ளே கமிஷன் இருக்குங்களா? எனக்கு வண்டிக்கு கமிஷன் இருக்கா? வண்டிக்கு கமிஷன் கிடையாதுங்க. நாம் இறக்கணும், இங்கே 110% கமிஷன். 100 ரூபாய்க்கு ஏதாவது 10 ரூபா எடுத்துக்கோங்க. அது எல்லா மார்க்கெட்லையும் நடக்கிறது. சுங்கம் என்னங்க? சுங்கம் அதுக்கு மேல இருக்கா? சுங்கம் எல்லா பக்கமும் ஒரே தான் இருக்கு. அதே அளவுக்கு சுங்கம் வந்துங்க, அவர் எடுத்து, அதாவது இந்த மார்க்கெட்டை நிர்வாகம் பண்றதுக்கு ஒருத்தர் எடுக்கிறாரு, அவருக்கு தர வேண்டியது ஒரு உருப்படிக்கு 2 ரூபா சுங்கம். இவங்களே பிடிச்சி மொத்தமா கொடுத்துருவாங்க. ஆமா, எல்லா பக்கம் இது இயற்கையா நடக்கிறது. எனக்கு இது எங்கேயும் மாற்றம் எல்லாம் இல்லை. எந்த மார்க்கெட் போனாலுமே இங்கிருந்து நான் உடஞ்சத்தனம் கூட போயிட்டு வந்தேன். அப்பவும் அதே வேலை தான், அதே உற்பத்தி செலவு நாம எச்சா இருக்கு. நாம சொல்றோம், நாம விக்க வேண்டிய நிலைமை வந்து நாம இன்னைக்கு உற்பத்தி இன்னைக்கு வாங்கக்கூடிய நிலவரத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு 100 ரூபா கொடுத்து வாங்குறோம், நாளைக்கு இதே 100 ரூபாய்க்கு விற்கணும். ஏதாவது எக்ரிமெண்ட் இருக்கா? எக்ரிமெண்டே கிடையாது. கடைசியில பாத்தீங்கன்னா கடைசியில விவசாயிதே விவசாயம் லாஸ் தானுங்களாச்சு. விவசாயம் லாஸ் ஆகாம என்ன பண்ணு? கூலி வச்சு, மருந்து வச்சு, உரம் வச்சு. அது தரமானது கிடையாது. வீட்டுக்கு ஒவ்வொரு விவசாயில தேர்ந்தெடுத்து கவர்மெண்ட் வேலை கொடுக்கல. அரிசி பெரிய, பருப்பு பெரிய, மாசமான சம்பளம், கை காசு எல்லாம் கொடுக்கறீங்க. ஜம்முன் உட்கார்ந்துறேன், வேலைக்கு வரேன். வேலைக்கு யாருமே வரது இல்லை. வேலைக்கு யாரும் வரது இல்லை. 100 நாள் வேலைக்கு 300 ரூபாயா? ஆமா, 300 ரூபா. 300 ரூபாய்க்கு எப்படியே ஒரு அரிசி எல்லாருக்கும் கூட தெரியாதா இத்தனை லாஸ் ஆகி போயிட்டு இருக்கு? பஞ்சாயத்துக்கு டெய்லி 25 தெரியாம இல்லைங்க. அரசியல்வாதிக்கு தெரியாம இல்ல, அந்த அரசியல்வாதிக்கும் லிங்க் இருக்குதாச்சு. ஒரு ஆள் வேலை இவ்வளவு நேரடியா கூட விக்க முடியாதுங்களா? நேரடியா எப்படி நம்ம கொள்முதல் விற்பனை? ரெண்டு டன்னு காய் ஏத்திட்டு வர்றோம். அந்த ரெண்டு டன்னு நம்ம எப்படி அழிக்கிறது? 4 நாள் ஆகுங்க அந்த ரெண்டு டன்னு காய் விக்கிறது. 50 ரூபாய்க்கு விக்கலாம். அப்புறம் பாவம் உழவர் சந்தைக்கெல்லாம் கொண்டு வரது இல்லைங்களா? உழவர் உழவர் சந்தையில போய் இப்ப இருங்க, இப்ப காலையில இங்க வந்து இறக்கியாச்சுன்னா 8 மணிக்கு நம்ம வீடு போயிடலாம். இதே உழவர் சந்தையில உட்காந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வித்துட்டு இருக்கோம். உட்காந்து 4 மணிக்கு வரைக்கும் வித்துட்டு இருக்கிறது பெருசு இல்லாம, விக்க முடியலன்னா அது ரிட்டர்ன் எடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்றது? நடவுக்கும் 500 ரூபா, அறுக்கறதுக்கும் 500 ரூபா. 500 ரூபாய்க்கு கம்மியா வரமாட்டேங்கிறாங்க. தக்காளி இருக்குதுங்க சாதாரணமா 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு வந்துருந்தாங்க. இப்ப ஸ்ட்ரைக் பண்ணி 400 ரூபா கூலி ஆக்குறாங்க. அது 400 ரூபாய்க்கு பொறிச்சு வைக்கிறதோட சரி, செமக்கிற ஆளுக்கு 700 ரூபா. ஒரு ஆள் வந்து 15 வெட்டியிலிருந்து 20 வெட்டிக்குள்ளதான் பொறிக்கும். அதே பொறிக்கிறது ரொம்ப சிரமம். அதாவது முதல் பொறுப்பான காப்பு இருந்தா தான் பொறிக்க முடியும். கடை ரொம்ப கடைசி ஆகி போச்சுன்னா அந்த 15 முதுகெலும முறிச்சு போட்டாங்க, முடிச்சு வச்சாங்க. எந்த சமயத்துல விவசாயிக்கு மட்டும்தான் நஷ்டம், ஏவாரிக்கு நஷ்டமே வராதா? ஏவாரி எப்படி நஷ்டம்? இன்னைக்கு 15 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கி போனா 25 ரூபாய்க்கு விற்பான். காட்டுக்காரருக்கு அப்படி கிடையாது. இல்ல, நாளைக்கு 30 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கினா அவன் 50 ரூபாய்க்கு விற்பான். அது எப்படி அவனுக்கு கிளாஸ் வரும்? அவனுக்கு கிளாஸ் வராது. அவன் தான் ஒரு கிலோக்கு இவ்வளவு செலவு வருது, இவ்வளவு வருது, இதை வச்சு ஒரு லாபம் வச்சு ஒரு மார்ஜின் வச்சுதான் விக்கிறான். அவன் 10-20 ரூபா சரக்கு எடுத்தா 10 கிலோ அவனுக்கு காசு எடுத்துக்கிறான். அப்புறம் எப்படி வரும் விற்பனைக்கு வந்து? இங்க எந்த அளவுக்கு எச்சு கொடுத்து வாங்குறானோ. ஒரு நாளைக்கு எத்தனை ரூபா கொள்முதல் போடுவீங்க?
இன்னைக்கு 1000 ரூபாய் கொள்முதல் போட்டுருக்கு. 1000 கூட 400 ரூபாய் கிடைக்கும். அது எல்லாம் வித்தா அவ்வளவுதான். ஒரு நாள் கூலி உங்களுக்கு 400 ரூபாய் ஆச்சு. ஆ புள்ள ஒரு மணிக்கு முடியல. பேரு வண்டி சொந்த வண்டியா வாடகைக்கு? சொந்த வண்டி தான். வாடகைக்கு எடுத்து என்ன விலை? வாடகை எடுத்தா 20 ரூபா. 20 ரூபா 500 ரூபா அட்வான்ஸ் கேட்பாங்க. சொந்தமா வாங்கிட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. எவனும் வர மாட்டான் போக மாட்டான். நம்ம சொந்தம். சொந்தமா என்ன விலை வரும் வண்டி விலை? சொந்தம் 12 ரூபா 15 ரூபா. ஒரு 6 ரூபா. ஒரு நாளைக்கு வித்தா எத்தனை லாபம் கிடைக்கும்? 100 ரூபா பெட்ரோல் 300 ரூபா அவ்வளவுதானா? விற்க மாதிரி ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்க்கு 2 வருஷமா இவ்வளவு சம்பளத்தான் இந்த வருஷம் கொரோனால ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? கொரோனால தான் வியாபாரமே இல்லைங்களா உங்களுக்கு? கேரளா நம்மளுக்கு கேரளா பார்டரு, அந்த கேரளா பார்டர் வரவும் கேரளா வியாபாரிகள் எல்லாம் நின்று போயிட்டாங்க. கேரளாவில் மேக்சிமம் சந்தைக்கு போற கட் பண்ணிட்டாங்க. சந்தைக்கு இருந்தால் வியாபாரம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அந்த சந்தைக்கு பேரு ஆனந்த. எத்தனை வருஷமா மார்க்கெட்டில் இருக்கீங்க? 25 வருஷம் இருக்கு. வேற தொழில் விட நல்லா இருக்குங்களா? கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு பின்னாடி என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன் இல்லை பணப்பழக்கம் இல்லையில உற்பத்தி குறைஞ்சி போச்சு. வாங்குறவங்க குறைஞ்சி போயிட்டாங்க. டெய்லி விவசாயிக்கு டெய்லி கொடுத்துருவீங்க? டெய்லி வரதை டெய்லி கொடுத்துருவோம். வராதவங்களுக்கு அந்த பில்லு எவ்வளவு அமௌண்ட் இருக்குதோ அதை கட்டியும் வச்சிருவோம். நாங்கள் யாருக்குமே பெண்டிங் வைக்கணும். வசூல் பண்றது? வசூல் பண்றது எங்ககிட்ட சீட் இருக்கும். அந்த சீட்டை வச்சு நாங்கள் வசூல் பண்ணிக்குவோம் வியாபாரி கிட்ட.